Hey kids, welcome back. In our previous videos, we have seen about ordinals, right? In case you have any clarification, do check the previous video. Today we are going to learn about shapes. வடிவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு ஒரு வடிவங்களா நம்ம பார்க்கலாம். In that, the first shape is nothing but circle. சர்க்கிள்னா என்ன? வட்டம். அதை நம்ம எங்கெல்லாம் நம்மளால பார்க்க முடியும்னு நீங்களே ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணுங்களா? எஸ், இங்க கொடுத்துருக்காங்க. இப்படிதான் சர்க்கிள் இருக்கும். திஸ் லுக்ஸ் லைக் அ சர்க்கிள். 1 ரூபி காயின் வந்து என்ன மாதிரி தெரியுது? ஒரு சர்க்கிளா தெரியுது. சன்ஃபிளவரோட இந்த நடு பார்ட் வந்து என்ன தெரியுது? இது சர்க்கிள். அப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு நம்மளுக்கு ஃபுல் மூன் தெரியும்ல, அது வந்து சர்க்கிளா தெரியும். நம்மளோட பேங்கிள் சர்க்கிளா இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் நம்ம சர்க்கிள்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி சர்க்கிளுக்கு ஒரு கார்னர், ஒரு முனை அந்த மாதிரி இருக்காது. எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கும். அதுதான் சர்க்கிள். ட்ரேஸ் ஆன் டாட்ஸ் கலர். இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி நீங்கள் கலர் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் த ஸ்கொயர். ஸ்கொயர்னா என்னது? சதுரம். சதுரம்னா என்ன? திஸ் இஸ் அ ஸ்கொயர். என்னன்னா இதில் 4 முனைகள் இருக்கும், அதாவது 4 கார்னர் இருக்கும், பிளஸ் 4 சைட்ஸ், 4 பக்கம் இருக்கும். இந்த 4 பக்கமே ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? இங்க கொடுத்துருக்க மாதிரி பிரெட். பிரெட் என்ன? 4 சைட்ஸ் ஈக்குவலா இருக்கா? எஸ். நெக்ஸ்ட் நம்மளோட லூடோ போர்ட் நம்ம விளையாடுறோம் இல்லையா, அதுவுமே ஒரு ஸ்கொயருக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி தான் ட்ரேஸ் ஆன் டிராட்ஸ் அண்ட் தென் யூ நீட் டு கலர் இட். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள், முக்கோணம். ட்ரையாங்கிள்னா என்ன? இதுல வந்து இதுல 3 சைடு இருக்கும், அதாவது 1, 2, 3. அதே மாதிரி 3 கார்னர்ஸ் இருக்கும், 1, 2, 3. கார்னர்னா என்ன? 2 சைடு ஜாயின் ஆகுற ஒரு எண்டு தான் வந்து நம்ம கார்னர், முனைன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு முனை. இப்போ எதுவும் இல்லை, நம்ம ஒரு கேக் பீஸை கட் பண்ணோம்னா நம்மளுக்கு அது என்ன ஷேப்பில் வருது? அதுவுமே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். அது ஒரு எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிளுக்கு. ஹேட் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம வீட்டில் நம்ம துணிக்கு யூஸ் பண்ணுற ஹேங்கர், திஸ் லுக்ஸ் லைக் அ ட்ரையாங்கிள். ட்ரேஸ் ஆன் டாட்ஸ் அண்ட் கலர் இட். அதே அதனால நீங்கள் இது இது மேலே ட்ரேஸ் பண்ணி இந்த ட்ரையாங்கிளை ஃபுல்லாக நீங்கள் கலர் பண்ணணும். நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் வந்து ஸ்கொயர் மாதிரியே தான், ஆனால் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னால் அதோட 2 சைடு மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், அதாவது லாங்காக இருக்கும். 2 ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும், இதுவும் ஈக்குவலாக இருக்கும். பட் ஏதாச்சும் ஒரு சைடு வந்து ஏதாச்சும் 2 சைடு வந்து லாங்காக இருக்கும். என்னது எக்ஸாம்பிள்? நம்மளோட வீட்டு டோர். வீட்டு டோர் வந்து ரெக்டாங்கிளாக தான் இருக்கும். நம்ம கிளாஸில் பார்க்கக்கூடிய பிளாக் போர்டு, இதுவுமே வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். அதே மாதிரி நீங்களும் உங்களை சுற்றி பாருங்கள், உங்களுக்கு தெரிகிற ஸ்கொயர், சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் அந்த மாதிரி இருக்க ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. ட்ரேஸ் ஆன் டாட்ஸ் அண்ட் கலர். அதே மாதிரி இதில் ட்ரேஸ் பண்ணி நீங்கள் இந்த ரெக்டாங்கிளில் கலர் பண்ணணும். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்க 4 ஷேப்ஸ். Thank you.